தற்சமயம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ பலவிதமான பேய் படங்கள் வந்த வண்ணம் உள்ளது. பெரும்பாலும் இந்த மாதிரியான படங்கள் எப்போது வெளியானாலும் மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இந்த மாதிரியான படங்களை பெரும்பாலும் பல இயக்குநர்கள் அவ்வளவாக எடுக்க விரும்பவும் இல்லை. அதற்கு காரணம், என்னதான் இந்த படங்கள் பெருமளவு மக்கள் மத்தியில் வரவேற்கப்பட்டாலும் திரையுலகில் பொறுத்தவரை இவர்களுக்கு அந்த அளவிற்கு வசூல் வருவதில்லை என்பதே இதற்கு காரணம். இந்நிலையில் தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக பிரபல முன்னணி நடிகராகவும் சூப்பர் ஸ்டாராகவும் இருப்பவர் ரஜினிகாந்த் அவர்கள். ஓரளவு பிரபலமாகும் நடிகர்கள் கூட இந்த மாதிரியான படங்களில் நடிக்க தயங்கும் நேரத்தில் முன்னணி நடிகர் ரஜினி அவர்கள் இந்த படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தில் மற்ற நடிகர்கள் நடிக்க தயங்குவதற்கு காரணம், அவர்கள் இந்த படத்தில் என்னதான் நடித்தாலும் இவர்களை காட்டிலும் அந்த படத்தில் பேய் வேடத்தில் நடிக்கும் நடிகர்களை பெருமளவு பிரபலம் கிடைக்கும். இப்படி இருக்கையில் இந்த படத்தில் எந்த தயக்கமும் இன்றி ரஜினி அவர்கள் நடிக்க ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் பிரபல இயக்குனர் பி வாசு இயக்கத்தில் பல முன்னணி நடிகர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் சந்திரமுகி. இந்த படத்தில் ரஜினி, பிரபு, ஜோதிகா, நயன்தாரா போன்ற பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த படம் அந்த ஆண்டின் சிறந்த படமாக தேர்வானதோடு பல மக்களின் பலத்த வரவேற்பை பெற்றது. மேலும் தமிழ் சினிமாவில் பெருமளவு வசூல் சாதனையையும் படைத்துள்ளது. மேலும் இந்த படத்தில் பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்த போதிலும் இந்த படத்தில் சந்திரமுகி கதாபாத்திரத்தில் நடித்த ஜோதிகாதான் பலரது கவனத்தை தன் பக்கம் கவர்ந்திருந்தார். மேலும் அந்த படத்தில் சந்திரமுகி வந்த காட்சிகளும் சந்திரமுகியின் பாடலும் மக்கள் மத்தியில் பலத்த கைத்தடல்களை பெற்றதோடு இன்றளவும் பிரபலமாக உள்ளது. இவ்வாறு இவ்வளவு பிரபலமாக இருக்கும் இந்த கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தது ஜோதிகா இல்லையாம். முதலில் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்தது மலையாளத்தில் பிரபல நடிகையாக வலம் வரும் நவ்யா நாயர் தான். ஏனோ சில காரணங்களால் இவர் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனது. இருப்பினும் இவரை காட்டிலும் ஜோதிகா இந்த கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார். இவ்வாறான நிலையில் சந்திரமுகி திரைப்படம் வெளியாகி 16 வருடங்களான நிலையில் இந்த தகவல் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது.